கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான பெரிய அற்புதமான காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று யாத்ராகமம் 34:10 நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு மகா இக்கட்டான காலகட்டத்திலே மோசை நின்று கொண்டிருக்கிறார். ஐயா, அவர் பரிசுத்த பர்வதத்தில் சீனாய் மலையிலே இருந்து அவர் இறங்கி தேவனோடு சஞ்சரித்து விட்டு கட்டளைகளை கற்பனைகளை பெற்றுக்கொண்டு இறங்குகிற வேளையிலே இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஐயா, இவர்கள் மோசேயை ரிஜெக்ட் பண்றது மாத்திரமல்ல, தேவாதி தேவனுக்கு பதிலாக வேறொரு கன்று கொட்டியை ஆயத்தப்படுத்தவும் வேறொரு தலைவனை ஆயத்தப்படுத்தவுமாக தாறுமாறாய் கதைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. எத்தனை வருடங்கள் காத்திருந்து எத்தனையோ நன்மைகளை செய்து அற்புத அடையாளங்களோடு கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் இன்று தாறுமாறாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், மகா சிக்கலான ஒரு சூழ்நிலை. மோசே கையில் இருந்த அந்த பலகைகளை, கற்பனை பலகைகளை அவரே போட்டு உடைத்து விடுகிறார். கோபத்திலும் மாத்திரத்திலும் தாங்க முடியாத கவலையிலும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு சோதனைகள் சூழ்நிலைகள் இது போன்ற சிக்கலான காலகட்டத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைத்தது போல் காரியங்கள் நடக்காதபடி வேறே தாறுமாறாய் உங்கள் காரியங்கள் நடந்திருக்கலாம். நீங்கள் ஆனாலும் ஒரு நாளும் கவலைப்படாத அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். உபத்திரவங்கள், பல்வேறு ஆபத்துகள், ஏமாற்றங்கள் எல்லாம் திசை மாறி போய்விட்டது. நம்பின ஒன்றுமே நடக்கவில்லை. அல்லது பல்வேறு சிக்கல்களும் சிரமங்களும் வருத்தங்களும் டிப்ரஷனும் பல்வேறு சங்கடங்களும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம்? கர்த்தர் உங்களை பார்த்தும் அதே வார்த்தையை சொல்ல முடியும். யாத்ராகமம் 34:10 சொன்னது போல, அதற்கு கர்த்தர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஐயா, ஒரு நொடிஞ்சு போயிருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட, ஐயா முற்றிலும் எல்லாம் திசை மாறி போய்க் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இருக்கிற ஒரு மனிதரிடம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் கண்கள், உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஐயா சூழ்நிலையோ மகா மோசமானது. ஒருவேளை மோசே அவருடைய வாழ்க்கையில இதுவரை சந்தித்திராத ஒரு மகா இடைஞ்சலான சிக்கலான ஒரு ஆபத்தான சூழ்நிலையை சந்தித்திருக்கிறார். ஆனால் என் தேவனாகிய கர்த்தரோ மோசையை பார்த்து சொல்லுகிறார், இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் உன்னோடு இருக்கிறாங்களே, உன்னை ஏமாற்றி உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்களே, அல்லது வேறு திசையிலே உன்னை விட்டு விட்டு புறப்பட துணிந்தார்களே, நன்றி கெட்டவர்களாய் திரும்பினார்களே, இவர்களுக்கு முன்பாக இப்படியாய் யாரும் எங்கும் பூமியிலே பார்க்க முடியாத பார்த்திராத அற்புதங்களை செய்வேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இன்றும் கர்த்தர் ஒருவேளை, ஐயா எனக்கு வந்த சோதனைகள், எனக்கு வந்த சங்கடங்கள், கவலைகள் மகா பெரியது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். வாழ்க்கையின் ஓரத்திற்கே வந்துவிட்டேன் என்று சொல்லலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நிச்சயமாக நீ எவ்வளவு பெரிய பாடுகளில் இருக்கிறீர்களோ, அல்லது எவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் ஏமாற்றத்திலும் இருக்கிறீர்களோ, அதை காட்டிலும் அற்புதமான காரியங்களை இந்த தேவனாகி கர்த்தர் உங்களுக்காக வைத்து வைத்திருப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் எவனுக்கும் எவளுக்கும் செய்யப்படாத அற்புதமான அதிசயமான காரியங்களை உங்கள் ஜனங்கள், உற்றார் உறவினர், ஊரார் எல்லாம் பார்க்கும்படியாக செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய இருக்கிறார். ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். இன்னும் சொல்லுகிறார், பாருங்கள், உன்னோட கூட இருக்கிற
ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஐயா, உங்களோடு இருக்கிற என்னோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தர் உங்களுக்கு அவரே அவர் கைப்பட செய்த கர்த்தருடைய செய்கையினால் உங்களை ஆசீர்வதித்த, விடுவித்த அல்லது உங்களை அபிஷேகம் செய்த அற்புதமான காரியங்களை நீங்கள் பெற்றுள்ள மகா மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர்கள் காண்பார்கள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லோரும் காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னுமாக நான் உன்னோட கூட இருந்து, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோட கூட இருந்து கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும், அதிலே மாற்றமே இல்லை. அது என்னையா பயங்கரமா இருக்கும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அறிந்து கொள்ளுகிறவர்கள் எல்லோருக்கும் அது பயங்கரமாய், ஐயா நாங்கள் நினைச்சே பார்க்கலையே இவ்வளவு அற்புதமான காரியம் இவர்களுக்கு நடந்திருக்கிறது, நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை இந்த மகள் அல்லது இந்த மகனுக்கு இப்படி நடக்கும், இவர்கள் இப்படி ஒரு அற்புதமான வீடு, ஒரு வீட்டை கட்டுவார்கள் அல்லது இப்படி ஒரு பங்களா போன்ற ஒரு இடத்திலே குடியேறுவார்கள் அல்லது இப்படி ஒரு அற்புதமான தோட்டம் இவர்களுக்கு கிடைக்கும் அல்லது இவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி அற்புதமான திருமணங்கள் நடக்கும் என்று நாங்கள் நினைத்தே பார்க்கவில்லை. ஐயா, காத்திருந்தார்கள் வெகு காலமாய் இவர்களுக்காக இப்படி ஒரு அற்புதமான காரியம் நடந்தது என்று எல்லோரும் அதை பார்த்து பயங்கரமாய், எல்லோருக்கும் அது பயங்கரமாய் இருக்கும் வண்ணமாய் கர்த்தர் உங்களுக்காக நல்ல வேலையை, நல்ல உத்தியோகத்தை, நல்ல நாடுகளுக்கு விசா போன்ற பயங்கரமான காரியங்களை உங்கள் வியாபாரத்திலே, தொழிலிலே நீங்கள் செய்து வருகிற சிரத்தையோடு, செய்து வருகிற தியாகத்தோடு, செய்து வருகிற ஊழியங்களிலே கர்த்தர் மகாபிரிய அற்புதமான காரியங்களை செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்புதேவ பிள்ளைகளே, ஆதலினால் எத்தனை ஏமாற்றம் வந்தாலும் சரி, எத்தனை எதிரெதிரான காரியங்கள் நடந்தாலும் சரி, எத்தனை நம்பி இருந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் சரி, எத்தனை தோல்விகள், கஷ்டங்கள், கடன்களிலும் அவமானத்திலும் வெட்கத்திலும் கவலைப்படாதிருங்கள். இந்த கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக இறங்குவார், நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே இப்படி குத்த அற்புதமான காரியங்களை நிச்சயமாய், அதிநிச்சயமாய் பார்ப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் அப்பா, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும், அன்பரும் இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய், என் தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எல்லா தடைகளும் மாறி போகும்படியாய், ஐயா இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளும், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் நியாயமாய், எந்த எந்த கதவுகள், வழிகள் திறக்கப்பட வேண்டுமோ ஐயா அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படும்படியாய், இப்பொழுதே தகர்ந்து போகும்படியாய், இந்த பிள்ளைகளுக்காக வழிவாசல்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்காக இவருடைய வாழ்க்கை, கையின் பிரயாசங்கள், கையிட்டு செய்கிற எல்லா தொழில்கள் எல்லாவற்றிலும் இவர்கள் மேன்மை அடையும் வண்ணமாய், என் தேவனாகி கர்த்தர் ஆச்சரியமான, அதிசயமான, பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாய், என் தேவமே, இந்த பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகள் எந்த எந்த காரியத்திலே தொற்று போய் அல்லது வெட்கப்பட்டு நிற்கிறார்களோ அங்கே இருந்து அதே இடத்திலே இவர்களை கனப்படுத்தும்படியாய், நீதி உள்ள கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ ராஜாதி ராஜாவாய் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தொழிலிலே, ஊழியங்களிலே முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கோணலானவைகள் எல்லாம் சமமாகட்டும் இவர்களுக்கு முன்பாக, என் தெய்வமே, இவர்களுக்கு முன்பாக கரடாய், கோணலாய், கடினமாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் சமமாக்கும்படியாய், இவர்களோடு இருக்கிற இவர்கள் உற்றார் உறவினர்கள், ஐயா இவர்கள் ஊரார் வீட்டார் எல்லோரும் காணத்தக்கதாக அவர்கள் கண்டு இது பயங்கரமாய் இருக்கிறது, இவருடைய வாழ்க்கை, இவர்களுடைய திருமணம் அல்லது இவருடைய வேலை, இவருடைய வீடு கட்டின காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிற நிலைமையை பார்த்தால் பயங்கரமாய் இருக்கிறது என்று உம்மை துதிக்கத்தக்கதாக என் தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு இன்றே ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஐயா ஐயா, வாயில் காவலனாய் நின்ற அந்த மொர்தெகாய்க்காக ஒரு ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டது போல, ராஜ சமூகத்திலே ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டது போல, ஐயா திறக்கும் மறைக்கும் அந்த 127 நாடுகளின் ராஜாவாகி ஆகாஸ்வேருவை எப்படி
எப்படி என் தேவனாகிய கர்த்தர் தூங்க விடாமல் பார்த்துக் கொண்டீரோ அப்படியே இந்த பிள்ளைகளுக்கு நியாயமாய் வரவேண்டிய நல்ல வசதிகள் வாய்ப்புகள் வேலைகள் திருமணங்கள் எல்லாம் தடையில்லாமல் வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் உமக்காக வாழ்ந்த வாழ்க்கை ஐயா உமக்காக காத்திருந்து காத்திருந்து கண்ணீர் விட்ட இவர்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் தயவாய் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நல்ல செய்திகள் கடந்து வரும்படியாய் ஐயா இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே நல்ல வாய்ப்புகள் கடந்து நல்ல செய்திகள் கடந்து வரும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரைகளை கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள், குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்னது போல இவர்களுக்காக நல்ல குமாரர்களும் குமாரத்திகளும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இதற்காக இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக ஐயா, தாமதங்கள் மாறி போவதாக, ஏமாற்றங்கள் நிர்மூலமாய் போவதாக, இவர்களுக்கு உரோகமாய் பொல்லாத பிசாசு செய்கிற எல்லா சதி சர்ப்பனைகள் சூனியங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஆவமாய் போகட்டும். இந்த பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் எங்கள் தலைப்பனே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ராஜாதி ராஜாவாய் நீர் கடந்து வருவீராக, பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே இந்த இந்த ஃபைலை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை நீர் நிச்சயமாய் நிச்சயமாய் நீர் அவர்களுக்கு நல்ல பங்குகளை நல்ல சுதந்திரங்களை ஆசீர்வாதங்களை பரலோகத்திலிருந்து ஷேர் பண்ணும்படியாய், இவர்கள் பங்கு பரலோகத்திலிருந்து பிரத்யேகமாய் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக மேன்மைப்படுத்துவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் பாருங்க, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஐயா பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அறிந்து கொண்டவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலும் அது ஆச்சரியமாய் அதிசயமாய் இருக்கும். நிச்சயமாய் இந்த பூமியிலே ஐயா எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களை ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை மேன்மைகளை உங்களுக்காக செய்வார். உங்களோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும் தேவன் உங்களுக்கு செய்த அவருடைய கரத்தினாலே வல்லமை உள்ள கரத்தினாலே உங்களுக்கு செய்த அற்புதங்களை அவர்கள் பார்ப்பார்கள். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நிச்சயமாக இந்த ஃபைலை ஷேர் பண்ணுங்க, இதில் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ப்ரேயர்ஸை உங்கள் சாட்சிகளை எழுதுங்கள், லைக் பட்டன் போடுங்க, அது போலவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.